வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நம்மளுடைய ஆஸ்ரமில் நடந்த அந்த தேய்பிறை பஞ்சமிக்கான வீடியோ காணொலிகள் தான் பார்க்க போறோம். கார்மோ ஆலைங்க நின்ன இடத்துல இருந்தே தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ அதனால சீட் பெல்ட் போடல. பஞ்சமிக்கு ரெண்டு நாள் வந்தது இல்லைங்களா பஞ்சமி? அப்படி ரெண்டு நாட்களும் பரவலை என்னால் வீடியோ எடுக்கவே முடியலைங்க. ஏன்னா வேற யாரைக்கிட்டையும் சொல்லியும் எடுக்க முடியாது. கூட்டமும் ரொம்ப அதிக அளவில் இருந்தது அப்படின்றதால வீடியோ எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ எப்போல்லாம் கொஞ்சம் பிரேக் அப்படின்னு வெளியே வரணும், அந்த ஒரு 30 seconds 1 minute அப்படி எடுத்த வீடியோவோட கம்பைன்டு வீடியோஸ் தான் பார்க்க. இன்னைக்கு தீபமானதை ஏற்றி வழிபாடு செஞ்ச சில தொகுப்புகளை பார்த்துருங்க. இந்த தடவை வந்த அன்பர்கள் பரவலாக பலரும் கேட்ட கேள்வி என்னென்னா, தீபம் எரியறதுக்குள்ளேயே எடுத்துருவீங்களா, எரிஞ்சு முடியறதுக்குள்ளேயே எடுத்துருவீங்களா, எப்போ எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க எல்லாருக்கும் நான் சொல்லியிருந்தேன். நான் வீடியோ போடுவேன், நீங்கள் அதில் பாருங்கன்னு சொல்லிட்டு. நம்ம ஆஸ்ரமில் ஒரு தீபமானது எரிகிறது அணந்திட்டாலும் 3 தடவைக்கு மேலே அந்த தீபத்தை ஏற்றி விடுவோம். மறுபடியும் இந்த தீபம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி எரியுது பாருங்கள். கடைசி நுனி வரைக்கும் எரிஞ்சு மொத்தமாக பஸ்பமாகி நின்னதுக்கப்புறம் தான் நம்ம காயானதையே அங்கே வந்து கிளியர் பண்ணுவோம். இடம் மட்டும் முன்னாடி தள்ளி கொஞ்சம் இடத்த மற்ற வரவங்களுக்காக தீபம் போட ரெடி பண்ணி வைப்போமே தவிர, தீபமானது முழுமையாக எரிந்த பிறகு தான் அங்கேருந்து எழுப்பும். சில சமயங்களில் சில தீபங்கள் நீங்கள் என்ன தான் ஏற்றி வச்சாலும் எரியாதுங்க. அவங்கவுங்க வச்சுருக்கக்கூடிய கர்ம வினைகளும் அவங்கவுங்க சுமக்கிற பாவ மூட்டைகளையும் பொறுத்தது. அப்படி இருக்க தீபங்கள் மட்டும்தான் அந்த இடத்துலேருந்து நகற்றப்படுமே தவிர, மிச்ச எல்லா தீபங்களும் கடைசி வரைக்கும் எரியும். சில தீபங்கள் மறுநாள் கூட எரியிற வழக்கம் நம்முடைய ஸ்கந்தாலய ஆஸ்ரமில் உண்டு. அடுத்த நாள் புத்தாண்டதுவமாக வந்ததுன்றதால் இருக்கக்கூடிய கூட்டங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. வீடியோ சரியாக எடுக்க முடியலைங்க. ஒரு வீடியோ காலையிலையும் இந்த வீடியோ இரவானதும் எடுத்தது. வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அடுத்து ஒரு நிகழ்வு, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம ஆசிரமத்தில் நடக்க போகுது, இன்னும் ஆசிரமத்தை பற்றின தகவல்களும் வாராகி பற்றின குறிப்புகளும் பாமன் சுவாமிகள் பற்றிய நிறைய விஷயங்கள் உங்கள் எல்லாரையும் சின்ன சின்ன காணொலிகளாக வந்து சேரும். உள்ளமெங்கும் இன்பமயம் வீசட்டும். குருவே சரணம்.